மற்ற பொண்ணும் கூட மாமா மாமான்னு சொல்லி விளையாடிட்டு இருப்பார் போல. இப்போ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப இஸ்திரியா மாறிட்டாரு. குடும்ப இஸ்திரியா இனிமேல் அப்படிதான் இருப்பாரா? ஒரு ஒரு வருஷத்துல பாப்பா வந்துருவாங்க, பாப்பாவை பார்க்கணும். அப்புறம் செகண்ட் வருஷம் வந்துட்டு இன்னொரு பாப்பா வருவாங்க, தேர்ட் இயர் இன்னொரு பாப்பா. சொல்ல முடியாது இல்ல. இவருக்கு பொண்ணு கிடைக்கணுமா? இவனுக்கா கிடைக்கும். ஆனா அவங்க புருஷன் ஓகே சொல்லணுமே. நாளுக்கு வாழ்த்துக்கள். புகழ் புகழ் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, இந்த டிவி ஷோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பயங்கரமாக மற்ற பொண்ணும் கூட மாமா மாமான்னு சொல்லி விளையாடிட்டு இருப்பார் போல. அப்போ வந்துட்டு அதெல்லாம் இப்போது வாழை சுருட்டி அருணாகரில் கட்டி கொஞ்சம் கரெக்டாக இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ புகழுக்கு வந்து எப்போவுமே புகழ் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட என்கிட்ட சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் டக்குன்னு நான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னா அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் அது யாருனா இவங்க தான் அப்போவே எனக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல ஒரு பேர், சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள் போகிற வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். சிங்கிளாக வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த மேரேஜ் இது இன்னும் கல்யாணம் நடக்கலை. கீமூலேருந்து இன்னும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலைல்ல, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன் எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேன்னு நீங்கள் எதுக்காக என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? 20 வருஷமாக பொண்ணு பார்த்துனுக்குறாங்க. அதான் 20 வருஷம் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அந்த மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் பொண்ணு பார்த்தவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி குழந்தையே 6 வயசில் இருக்குது, இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல. இங்கே யாரோ பார்க்குறாங்க, இவனே பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் கெடுத்து விட்டுறாரு. அது ஆப்பே எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் இவன் வந்து எக்ஸ்பீரியன் ஆகல. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே சரியா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க புகழுக்கு, அவரோட மேரேஜுக்கு அவருக்கு 2-3 வார்த்தைகள்? ஐயா, இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரில, இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணம் ஆகிடுது உங்களுக்கு. இது இந்த இந்த வார்த்தையை சொல்லும்போது நடுக்க இருக்கேன் வாய்ஸில். புகழுக்கு வந்து பெஸ்ட் விஷஸ், ஸோ ஹாப்பி மேரேஜ் லைஃப். இன்று போல இன்றும் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்களோட கடவுளை பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த ரிசப்ஷன் மேடை வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா? ஆமாம், எனக்கு இந்த மாதிரி ஒகேஷன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம புகழ்னா த மஜார் லார்ட், த மஜா கிங். எஸ், அண்ணாவோட வெட்டிங் தான். வெட்டிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கியா இல்ல? ரிசப்ஷன், ரிசப்ஷன், ரிசப்ஷன். சோ வெரி வெரி ஹாப்பி. சரி, மேரேஜ் டிப்ஸ் கூட புகழனாக்கு. புகழனாக்கு மேரேஜ் டிப்ஸா? அண்ணா ஒன்றும் இல்லை, நீங்கள் பாசத்தை கொட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அக்கா என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அக்கா இப்போது எனக்கு இது வேணும் அண்ணா, எனக்கு அது வேணும், எனக்கு இங்கே போகணும், என் கூடவே இருங்க அப்படின்னா கூடவே இருங்க. ஷூட்டுக்கு யார் போவாங்க? ஷூட்டுக்கெல்லாம் போக வேணாம், அக்கா கூடவே மஜா பண்ணுங்க, அவ்வளோதான். உங்கள் உயிர் ஃபுல்லாக அக்காவுக்கு கொடுத்துருங்க, அக்கா உயிர் ஃபுல்லாக அண்ணாவும் எடுத்துருங்க. ரெண்டு பேரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு இது ஜாலியாக இருங்க. அண்ட் ஒரு வருஷத்தில் பாப்பா வந்துடுவாங்க, பாப்பாவை பார்க்கணும். அப்புறம் செகண்ட் வருஷம் வந்துட்டு இன்னொரு பாப்பா வருவாங்க, தேர்ட் இயர் இன்னொரு பாப்பா. சொல்ல முடியாது இல்லை. இது அடுத்த வருஷ மாதத்தில் படத்தை வர சொன்னால் குழந்தை வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். இப்போ அதான் கல்யாணம் போது இது. அதுவும் உனக்கு எப்போ பாப்பா வரப்போகுது? எனக்கு இப்போதைக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் போச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேண்ணா இப்போ. ஓகே, பா பாய், ஐ லவ் யூ புகழண்ணா. அண்டு அக்கா பேர் சார்? இல்ல சார், சாலு ஸ்டார்ட். பொண்ணோட பேரு கூட தெரியாம சொல்லுங்க. நான் பொண்ணோட பேர் வந்து அக்கா. அக்கா ஆமா, புகழண்ணாவும் பென்ஸ் அக்காவும் சூப்பரா ஜாலியா. அப்போ அதான் புகழண்ணாவும் பென்ஸி அக்காவும் எப்பவுமே லைஃப் லாங் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்னோட பிரேயர்ஸ் எப்பவுமே இருக்கும். ஆல் தி பெஸ்ட். சோ என்ன gift கொண்டு வந்திருக்கேன் நீங்க உங்களுக்கு? ஒரு பெரிய gift நான் உள்ள போய் கொடுக்க போறேன். எங்க எங்க இருக்காது? இதுக்குள்ள இருக்கா? இல்ல, ஒரு கட்டிப்புடி, அப்புறம் ஒரு முத்தம். முத்தம் இச்சு கொடுக்க போறேன். ஆமா, சூப்பர். இதே மாதிரி தான் உங்க கல்யாணத்துக்கு நாங்க gift கொடுப்போம். எனக்கு அது போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். புகழ் வந்துட்டேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா? சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் எப்பயுமே சொல்லாமல் செய்கிறதானே. ஸோ உங்களோட
விஷஸ் ஸோ உங்களோட ட்ராவல் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஏதாச்சும்னா ஷேர் பண்ணலாம். ட்ராவல் ஆன ஹாப்பி மூமெண்ட்ஸ்னால் எப்போ பார்த்தாலும் நானும் பவித்ராவும் புகழுக்கு சண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டராக பார்த்த புகழை வந்து இப்படி மனக்கோலத்தில் பார்க்கவே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வருது. ஆனந்த கண்ணீர், ஓகே. மிஸ் பண்ண சாச்சா அப்படிலாம் இல்லை. இவ்வளோ நாள் ஜாலியாக ஒரு இதுவாக கலகலான்னு சுற்றிட்டு இருந்தவர் இப்போ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப இஸ்திரியாக மாறிட்டார். குடும்ப இஸ்திரியா இனிமே அப்படிதான் இருப்பாரா? அப்படியா பென்சி, ஓகேவாடா? அங்க பக்கத்துல லுக்க பாருங்கனே. ஓகே ஓகே. சோ ஹேப்பி மேரிட் லைஃப். Thank you ma'am. Thank you so much for your wishes. Thank you. நண்பனுக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், அண்ட் அதில் நான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பி மேரிட் லைஃப் புகழ். வாங்க சிவாங்கி, அண்ணனுக்கு கல்யாணம், சீர் வரிசையெல்லாம் லாரியில் ஏற்றி வந்திருக்கீங்களா இல்லையா? லாரி வெளியே நிற்குதுண்ணே. லாரி லாரி நிற்குது, லாரியில் சீர். ஓகே ஓகே. அதாவது ஒரு பாட்டு வந்து கேட்டீங்களே, நானும் குரேஷி அண்ணனும் பாட்டு பாட போகிறோம். சூப்பர்ல இவர் பாட்டு பாடுறாரு. இவரோட பாட்டுக்கு இப்போ நிறைய இப்போ ஈவெண்ட்லாம் போயிட்டு வர்றாரு. பட்டிமன்றம் பண்றாரு தெரியும், பட்டிமன்றம் பண்றாரு, காமெடி ஷோ பண்றாரு, மிமிக்ரி பண்றாரு, இப்போ பாட்டும் பாடுறாரு. வாளினால அழகுராஜ். ஓ சூப்பர். என்ன பாட்டு பாட போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? என்ன பாட்டு, நீங்க என்ன பாட்டு சொன்னா அவர் ரெடியா இருப்பாரு. என்ன மாதிரி பாட்டா இருந்தாலும் சரி. எட்டு கட்ட லவ் பாட்டு, லவ் பாட்டு. அவர் மணமக்களை வாழ்த்தி ஒரு பாடல் பாடுறதுக்காக இங்க வந்து குரேஷி அவர்களும் அண்ட் வந்து சிவாங்கி அவர்களும் தயாராயிட்டு இருக்காங்க. தயாரா வருகிறார். அழை ஓசை குரல் மன்னன் மைக் மாரி. ஓகே ரெடி. அதாவது இன்னைக்கு வந்து யூஸ்வலி வந்து அண்ணனுக்காக பாட்டு பாட சொன்னா எங்க அண்ணன் அந்த பாட்டு தான் வந்து நிறைய பாடிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து என்னோட அண்ணனுக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறதுனால ஒரு லவ் மோட்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு. உங்க கூட பாடுறன்னு ஓடிட்டாரு. வராரு வராரு, அவரு வருவாரு. ஓகே ரெடி, 1 2. கண்ணழகா காலழகா பொன்னழகா பெண்ணழகா இங்கேயோ தேடி செல்லும் விரலழகா என் கைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரே ரொம்ப சந்தோஷம். ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் வந்து பண்ணுவானா மாட்டானா ஒரு கியூரியாசிட்டியே தமிழ்நாடே வெயிட் பண்ணிச்சுன்னா அது நம்ம தம்பி தான். அண்ட் இன்னைக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அண்ட் எங்களுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் புகழ். ஜாலியாக இருங்க. என்னப்பா தம்பி இந்த மாதிரி ஏதாவது சாதா கேள்வியை சர்ச்சைக்குரிய கேள்வியை மாற்ற பார்க்குறேன். அண்டு ரொம்ப ஹாப்பி புகழ், ஹாப்பி மேரிட் லைஃப். சரி, புகழுக்கு ஏதாவது ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, புகழுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்குனா என்ன கொடுப்பீங்க? பொண்டாட்டி கையில் அடி வாங்காமல் இருக்கணும், பொண்டாட்டி சொன்னால் ஊ சொல்லணும், ஊ சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது? அது வந்து இவனுக்கா கிடைக்கும், ஆனா அவங்க புருஷன் ஓகே சொல்லணுமே. இல்ல இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத. தம்பி சில்மிஷன் சிவா அதாவது சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது அழகான பெண்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவர் நம்பர் பிளாக் பண்ணிருக்கேன். பேர்லயே சில்மிஷன் இருக்கிறதுனால அவருக்கு வந்து பொண்ணு கிடைக்காம இருக்கு. நீங்க நல்லா ஜோதிடரா பார்த்து சில்மிஷத்தை தூக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். தங்கச்சி பார்த்து வைக்கோயா. பார்த்து வச்சிடறேன், பார்த்து வச்சிடறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு 40 வயசு 40
எனக்கு ஒரு 62 வயசு ஆகுது. தாடி மட்டும் தான் டை அடிச்சிருக்காரு. இங்க பார்த்தா நிறைய பேரோட கல்யாணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு போல நீங்க வந்திருக்கீங்க போல. ஆமா, நீங்க வந்து கரெக்ட்டா சேர்த்து வைப்பீங்கல்ல, அதனால அண்ணனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, அதனால இன்னொரு அண்ணனை தத்து எடுத்துப்பீங்களான்னு கேக்குறாரு. என்னதான் நடக்கும்